ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம ரீசெண்டாக சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போ 2023 ஒரு கிராண்ட் இவெண்ட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோவும் வந்து நான் வந்து கார்ஸ் பற்றின, டிஸ்பிளேஸ் பற்றின வீடியோஸ், எந்தெந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே இருந்ததுன்றது அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பைக்ஸ் பற்றினா பார்க்க போகிறோம். அண்ட் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்ட், ஜாவன், டுக்காடி, ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எல் இவி பைக்ஸ் வந்து நிறையவே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அண்டு யமஹா, ஹோண்டா, ஹீரோ, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எங்களால் பார்க்க முடியல. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்டி அட்வென்ச்சர். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாவான்றது ஒரு ட்ரீம் பைக்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஜாவா பெராக். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டுகாட்டி ஸ்க்ராம்ப்ளர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டுகாட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ டுகாட்டி பைக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நேரில் பார்க்கறதுக்கே பயங்கரமான ஒரு ஐ கேட்சியாக இருந்தது. அண்ட் வெஸ்பாவும் அவங்களோட மாடல்ஸ் வந்து டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் வெஸ்பா எப்ரேலியா இந்த 60s எடிஷன்ஸ் எல்லாமே வந்து எங்களால் அங்கே பார்க்க முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாரோட ஃபேவரட்டான ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ராயல் ஃபீல்டோட கிளாசிக் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டியோர் 350, அண்ட் கிளாசிக் 350, அண்ட் ஹிமாலயன், அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைக் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து ஒரு நார்மல் பைக் கிடையாது, ஒரு ரெட்ரோ கிளாசிக் லுக்கில் இந்த மாதிரி பைக்கில் இவி செக்டார் கொண்டு வந்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இவி பைக்ஸில் இந்த மாதிரி ரெட்ரோ கிளாசிக் ஸ்டைலில், மோட்டர் சைக்கிள் ஸ்டைலில் இந்த மாதிரி பைக்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி.
அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாமினல் தான், 1 lakh கிட்ட தான் வருது. அண்ட் ஷோரூம்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து தனியாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நான் வந்து காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கூட நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்கே வந்து அவங்க டெஸ்ட் ட்ரைவ் கூட அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பைக். அண்ட் இந்த மாதிரி பிராண்ட்ஸை ராயல் என்ஃபீல்டு, டுகாட்டி, ஜாவா, ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸை தவிர்த்து மற்ற கம்பெனிஸும் இருந்தது, லைக் வெஸ்பா எல்லாமே இருந்தது. ஸ்கூட்டர்ஸ் டைப் எல்லாமே வந்து ஈவி ஸ்கூட்டர்ஸும் வந்து நிறைய இருந்துச்சு இங்கே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள்ஸ். ஸோ சைக்கிள்ஸுமே வந்து ஈவியில் இருக்குங்க, சைக்கிள் மோட்டர் சைக்கிள் டைப்பில். ஸோ ஈவி இருந்தது இங்கே. அண்ட் நிறைய கம்பெனிஸும் புதுசாக டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.